ஹாய், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு சஃபான் கிரியேஷன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒரு 12 o'clock மாதிரி இருக்கும். என் தம்பி என்கிட்ட பிரெட் ஆம்லெட் செஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சரி வா, போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் என் வாய்ஸ் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னா, எனக்கு ஒரே கோல்டு ஃபீவராக இருக்குது, அதனால தான் வாய்ஸ்லாம் மாறி இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் சரியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சோன்னு ஆயில் போட்டுட்டு அப்புறம் அதில் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரெண்டு முட்டையை எடுத்து அதை நல்லா கலக்கலக்கன்னு கலக்கி வச்சுருக்கோம். இப்போது அதையே எடுத்து இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ரெண்டு ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன், அதனால வந்து நான் ரெண்டு ஏக் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் ஒரு 4-3 ப்ரெட் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏகையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சைடு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, அதை எடுத்து நான் திருப்பி போட்டுக்கிறேன். அப்புறம் திருப்பி போட்டுட்டு பேக் சைட் திருப்பி அதில் வந்து நான் டொமேட்டோ கெச்சப் அண்ட் மைனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மைனஸ் வந்து நான் ஷார்ட்டில் போட்டிருப்பேன், வேணும்னா உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளேட்டில் வச்சு சாப்பிட வேண்டிதான். இது வந்து கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் பர்சனலாக எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைம்லேயும் சாப்பிட்லாம், இல்லை இஃப்தார்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதில் நீங்கள் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சீஸ் இல்லாததுனால நான் ஆட் பண்ணலை. இப்போ இதை நான் ஒரு 4 pieces கட் பண்ணி எடுத்துகிட்டு டொமேட்டோ கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.